ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்போ ஹீரோவோட அம்மா வந்து ரெண்டு பேரையும் பார்த்துட்டாங்க இல்லையா, அவங்க பாக்குறத வச்சு ஹீரோ சொல்லிட்டான், மா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல. ஐயோ, எனக்கு நல்லா புரியும்பா, அம்மா கொண்டு அத்தனை வயசுலாம் ஆகிடல, எதுக்கும் கவலைப்படாதமா, நான் மென்டலி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கேன். நீ ரிச்சான பொண்ணா இருந்தாலும் சரி, இல்ல வயிற்றுல குழந்தையோட இருந்தாலும் சரி, நான் ஒத்து பண்ணிருக்காங்க. ஆண்டி, என்னோட பேர் யோ யோ, நான் கேன்சாருக்கு அசிஸ்டண்டா ஜுன்ஹெங் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. அப்படியாமா, இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன். நாளைக்கு ஆஃப்டர்நூன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு தனியாக தான் வரணும்னு சொல்லி பையனை தட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனை மீட் பண்ண போகிறாங்க. அதனால ஹீரோட அம்மா கண்ணாடி மண்ணை நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. தென் இப்போ கட் பண்ணால் நேராக மீட் பண்ணியாச்சு. எதுக்காக நான் உன்னை இங்கே வர சொன்னேன் உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஆண்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஹீரோயின் வரா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, யாரோட டைமையும் யாரும் வேஸ்ட் பண்ண வேணாம், நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நான் என் பையனை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இவ பேச வர வர 5 மில்லியன் ஆரம்பிச்சவங்க 10 மில்லியன்ல கொண்டு வந்து நிறுத்தி இந்த வச்சுக்கோன்னு கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் ஜஸ்ட் அவரோட அசிஸ்டண்ட் தான், அங்கே வேலை தான் செஞ்சுட்ருக்கேன்னு சொல்ல, நான் உனக்கு காசு கொடுத்துருக்கேன், ஸோ இதை வச்சு நீ என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறேன்னு கூட என்னால் உன் மேலே கேஸ் போட முடியும்னு இருக்காங்க. ஆண்டி நீங்கள் இன்னும் தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருக்கீங்க, வேணா பாஸ்கிட்டே கால் பண்ணி வேணா கேளுங்க, நல்லா சொல்கிறா. சரி இப்போ சொல்லு, அங்கே நீ என்ன பண்ணுறந்தியமான்னு கேட்க, கெச்சப்பை தெரியாமல் ஒரு ஷர்ட் மேலே போட்டுட்டேன், ஸோ அதை துடைக்க போகும்போது எச்சாகுதுன்னு சொல்லி கழட்டி கொடுத்துட்டு இருந்தார் அவ்வளோதான். அப்படிங்க, எதுக்காக அதை கழட்டி தரணும்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஒரே ஷர்ட் தான் இருந்தது, அதை க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லி கேட்டேங்கிறா. சரி, எதுக்காக நீ அவனோட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க, ஏன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு ஹீரோன்னு சொல்கிறா. தென் இப்போ கட் பண்ணால் ஹீரோ அவனோட வீட்டுக்கு பத்திரி அடிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். என்னப்பா ஆச்சு, அம்மா ஏதோ படியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் மேலே பார்க்குறாரு, அம்மா அங்கிருந்து ஐயோ என்னால் முடியலையேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுமே ஹீரோவோட வீட்டுக்கு வந்து இறங்குறா. இவ்வளோ பெரிய வீடு வச்சுட்டு அவர் எதுக்காக ரெண்ட் கொடுத்து ஏன் கூட எல்லாம் இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பயங்கரமான வரவேற்பு. இப்போ உள்ள வந்து கதவை தட்ட இவளை பார்த்த ஹீரோ உடனே எதுக்காக நீங்க வந்தேன்னு கேட்குறான். அம்மாவோ வந்துட்டியா, ஐயோயோ வாமா வாமா வா வா வா, அவன் சொல்றான்னு அந்த பக்கமா போகாத இந்த பக்கம் வாவான்னு சொல்லி கிட்ட கூப்பிட்டு நிற்க வச்சு கையை பிடிச்சிக்கிட்டு, கடைசியா நீ எப்படியோ வந்துட்டியாமா, கையை குடுறான்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையையும் பிடிச்சிக்கிட்டு ஏதோ உயிர் போகிற நிலமையில சேர்த்து வைக்கிற மாதிரி ரெண்டு பேர் கையும் சேர்த்து வச்சுக்கிட்டு, இன்னையிலிருந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நல்லா வாழணும், எனக்காக ப்ராமிஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரெண்டு பேரும் மேலங்கேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கும் இழுக்க ஆரம்பிச்சிட அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு மயங்கிட்டாங்க. ஹீரோ கூலா எழுந்து, மா போதும் ஆக்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல, கண்டுபிடிச்சானா அப்படிங்கிற மாதிரியே முழிச்சுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட எத்தனை டைம் தான் நான் சொல்றது, எனக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தயவு செஞ்சு இந்த ட்ராமா பாக்குறதுல கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு சொல்லி கேட்கிறான். நீ என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, யோ யோ உன் மேல சின்சியரா இருக்கான், அதே சின்சியரோட என்ன பார்க்க வந்திருக்கா, இதுக்காக நீ பெருமை தான் படணும், அதுவும் பணத்தை விரும்பாத பொண்ணு, நான் இவளுக்காக 10 மில்லியன் கொடுத்து தெரியுமா அவ உன்னை விட்டு போகணும்னு சொல்லி, ஆனா உன் கூட இருக்கணும்னு சொல்லி அவ அதை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்ன 10 மில்லியன் ஹீரோ கேட்கிறான். ஐயோ பாஸ், இவங்க சொல்ற மாதிரி இல்ல வேறன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல வர, அவளை அம்மா பேச விடாம லவ்வுக்கு மேல எதுவுமே இல்லைன்னு இருக்காங்க. மா உன்னை நீங்க புரிஞ்சுக்கணும், யோ யோ உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணம் அவளோட பாஸோட அம்மா நீங்க, அதனாலதான் வந்தாங்கன்னு சொல்ல, அப்படி எல்லாம் கிடையாது, எனக்கு யோயோவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளோட லவ் இந்த மழையை விட பெருசு, நல்லா பேசிட்டு இருக்காங்க, பேசினா சரிப்பட்டு வராது வா போலாம்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட்டு அம்மா பிடிச்சி வச்சுக்கிட்டு, நான் இவளோட பேசிட்டு இருப்பேன் உனக்கு என்னன்னு சொல்லி ஹீரோவை துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட, கியானுன்ன நல்லபடியா பார்த்துப்போன்னு சொல்ல, ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் லவ்வே பண்ணலங்கிறா. உடனே அவ மூஞ்சி இப்படி பிடிச்சிக்கிட்டு, உண்மை சொல்லு, நீ என்கிட்ட போய் சொல்றியா என்னன்னு சொல்லி கேட்க, நிஜமாவே நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலன்னு சொல்லி சொல்றா. இவங்க மனசுக்குள்ளேயே இல்ல இல்ல இவ என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறா, அப்ப கண்டிப்பா இவ போய் தான் சொல்றான்னு சொல்லிட்டு அழுகிற ஆக்டிங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்டி ஏன் ஆன்டி இப்படிலாம் பண்றீங்க, உங்க பையன் ரொம்ப நல்லவரு, கண்டிப்பா அவருக்கு செட் ஆயிடும்னால சொல்ல. அப்படியா சொல்றேன், என் பையன் நல்லவன் தானே, அப்போ நீ அவன்கிட்ட போய் சொல்லி அவனை பிளைண்ட் எடுக்க போக வைக்கணும் அப்படின்னு இவ அப்படியே முழிக்க, அம்மாவோ கண்ணு சிமிட்டி சிமிட்டி இந்த பக்கம் பார்ப்பாங்களா திரும்ப இந்த பக்கம் பார்ப்பாங்களான்னு சொல்லி இப்படி முழிச்சே ஹீரோயினை சம்மதிக்க வச்சுட்டாங்க. இப்போ இந்த பக்கம் செஞ்சியை எவனோ ஒருத்தன் மறைஞ்சு மறைஞ்சு ஃபோட்டோ எடுக்க, அதை அவன் சென்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க அங்கிளை வச்சு அவனை பிடிச்சி எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லி மிரட்ட, ஆன்லைனில் யாருன்னே தெரியாது எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அதை நான் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதனால ஃபோட்டோஸ் எடுத்ததால மெமரி கார்டை மட்டும் வாங்கிட்டு இனிமேல் திரும்ப இதை பண்ணனா போலீஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி அனுப்புறா. அடுத்து ஜூன் இவளை வந்து பார்க்க, இங்கே பாரு ஜூன் உன்கிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன்,
தயவு செஞ்சு இனிமேல் என்ன பார்க்க வராத, இதுதான் ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு சொல்லி அதை சொல்ல அவளுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதை சொல்லி அவனை அவாய்ட் பண்ணிட்டான். தென் இப்போ உள்ள வந்து அந்த மெமரி கார்டில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு எக்ஸ் ஹஸ்பண்ட் சொன்னதெல்லாம் தான் நினைச்சு பார்க்குறா. உனக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சு, ஸோ நீ இதுக்கெல்லாம் டிசர்வ் ஆன ஒரு பொண்ணே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிருப்பான் இல்லையா. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா அப்பாவை காட்டுறாங்க, ஹீரோ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கானே அப்படிங்கிறது தான் அம்மாவோட வருத்தம். அதுக்காக தான் நான் சில ஐடியாஸோட வந்திருக்கேன்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸோட மகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து இதில் செலக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போய் சொல்லி பிளைண்ட் டேட்க்கு அனுப்பணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக அவளோட அம்மா அப்பா வராங்க. எங்க ஹீரோன்னு சொல்லி கேட்க வெளியே போயிருக்காரு, பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காருன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இங்க பாருமா, கியான்ங்கிற பேர் வச்சிருந்தாலே இனிமேல் எவனையும் நீ நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வேலை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருங்கமா வந்துடுறேன்னு சொல்லி உள்ள போறா. அப்போ டேபிள்ல வச்சிருந்த ரெஸ்டாரண்ட் கூப்பன் எடுத்து பார்த்துட்டு அடடே நம்ம மகன் நமக்கு தான் சர்ப்ரைஸ் கொடுக்குறாளான்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு டாட்டா சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த கூப்பனும் ஹீரோவோட அம்மா அவன் பிளைண்ட் டேட் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்ததே இவங்க மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. தென் இப்போ கட் பண்ணா பிளைண்ட் டேட்க்கு போக போகிற அந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டை பார்த்துட்டு போக மாட்டேங்கிறான். இல்லை பாஸ், சூப்பர் ரெஸ்டாரண்ட் பாஸ், நல்ல ஃபேமஸானதும் கூட, அங்கே சீ ஃபுட் கூட சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சோப் போட்டிருக்கா. ஒரு வழியாக ஹீரோவும் ஒத்துக்கிட்டு சரி போகலாம், நெக்ஸ்ட் டைம் எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்ல, அப்போது வீக்கெண்ட்க்கு போய்க்கலாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மெனு கார்டை பார்த்தா உள்ளே இருந்த கூப்பனை காணும். ஐயோ எங்கே போச்சு என் கூப்பன்னு சொல்லி தேட, சாப்பிட போகிறதுக்கு கூப்பன் கூட வேணுமான்னு கேட்குறான். கொஞ்சமாச்சு காசு கம்மியாகும் இல்லைங்க, தேவையே இல்லைன்ட்டு போகிறான். தென் இப்போ நேராக உள்ள வந்தவன் எப்போவும் சேட் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்ல போய் அவதான் என்னை டின்னருக்கு கூப்பிட்றா, கொஞ்சம் சின்சியராக தான் இருப்பா போலையேன்னு சொல்லி கேட்க, என்னது இது பாஸ் அண்ட் அசிஸ்டன்ட்கான க்யூட் லவ் ஸ்டோரி போலையேன்னு சொல்லிட்டெல்லாம் பேச இங்கே ஹீரோக்கு பட்டாம்பூச்சி பறக்குது. ஸோ உடனே ரெஸ்டாரண்ட்க்கு பாய்ஸ் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணிட்டுருக்கான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே பிளைண்ட் டேட் கூட தெரியாமல் ஹீரோ பயங்கரமாக ரெடியாகி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து உட்கார, இல்லைங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நான் அப்பாயின்மெண்ட்டில் இருக்க இன்னொரு பொண்ணு வருவான்னு சொல்கிறான். கியான் சார், நான் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், உங்கள் அம்மாவே காட்டினாங்கன்னு சொல்ல என்னோட அம்மா உன்னை வர சொன்னாங்களான்னு சொல்லிட்டு இவன் கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா இருக்குல்லன்னு சொல்லி பேச ஆரம்பிக்க எங்கள் ஹீரோவோட மூஞ்சியே மாறிடுச்சு. எழுந்து போக ஹீரோவோட ஈகோவை டச் பண்ணுற மாதிரி அவள் பேசிட்டாலாம் பார்த்துடலாம், சாப்பிட்டு முடிச்சுட்டே போகிறோன்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்துக்க கரெக்டாக ஹீரோயினோட அப்பா அம்மா வருவாங்களாம். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருக்குன்னு மகன் சொன்னாலேன்னு சொல்லிட்டு வந்து கேட்க, ஐயோ ஆன்ட்டி அங்கிள் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல வர அதையெல்லாம் அவங்க எங்கே கேட்குறாங்க, யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்க, என்னோட பிளைண்ட் டேட்டில் நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுருச்சு. என்னது பிளைண்ட் டேட்டா, அப்போ நீ அவளை சீட் பண்ணிகிட்டு இருக்கியா, அவள் காசுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கா, சோறு போட்டு துணி வாங்கி கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா, நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதை விட ஹைலைட்டே இவன்ட்டெல்லாம் மனுஷன் பேசுவானு சொல்லி அம்மா தண்ணி எரிச்சிட்டு போக பின்னாடியே அப்பாவும் சேர்ந்து எரிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையே நீ ஏமாத்திட்டீங்க வந்திருக்கியா, உனக்கு அந்த அளவுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை கேட்க, தயவு செஞ்சு எழுந்து போயிருங்கிறான். அப்போ என்னோட டைம் எதுக்கு வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா போகாம வயனையை எடுத்து மேல ஊத்தி விட்டு போயிட்டா. பயங்கர பாவமா ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஹீரோயினோட அம்மா இவளுக்கு கால் பண்ணி, என்ன பாய் ஃப்ரெண்டு உன் பாய் ஃப்ரெண்டு, நீ என்னமோ அவனை வேலையில் இருக்கான்னு சொன்ன, அவன் இங்க ஒரு பொண்ணோட பிளைண்ட் டேட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. மா போய் இது பேசுனீங்களான்னு சொல்லி கேட்க, என்ன பேசுறது போட்டு பயங்கரமா திட்டி விட்டு வந்திருக்கோன்னு சொல்ல போச்சேங்கிறா. அப்போ கரெக்டா ஹீரோவும் வீட்டுக்கு வர, பாஸ் பாஸ் வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கறா. சாரி பாஸ், என்னோட அம்மா அப்பாவும் அதே ரெஸ்டாரண்ட் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களோட பிளைண்ட் டேட் அவங்க கெடுத்திருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கிறா. அப்பப்பா உங்க ஃபேமிலி பயங்கரம் போ, ஒருத்தர் என்ன ட்ரிக் பண்ணி பிளைண்ட் டேட்க்கு அனுப்புவாங்களாமா, இன்னொருத்தர் வந்து என்னோட பிளைண்ட் டேட்டை கெடுப்பாங்களாமா. அப்பப்பா செமையா பண்ணிட்டு இருக்கீங்க போங்கன்னு சொல்ல, இல்ல பாஸ் தப்பு என்னோட தான், ஆன்டி கிட்ட தான் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படிங்க, இனிமேல் என் அம்மா கிட்ட இருந்து நீ தள்ளிதான் இருக்கணும்னு சொல்ல, பட் அவங்களோ பாஸோட அம்மாவாச்சே என்னால் எப்படி முடியும்னு கேட்குறா. முடியாட்டியும் பண்ணு நான் பார்த்துக்கிறேன்ட்டு போவேன், ஆனால் பாஸ் பிளைண்ட் டேட் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்க, ஏன் என் லைஃப் லாங் எல்லாமே உனக்கு தெரிஞ்சுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்லை பாஸ் எப்படி போச்சுன்னு ஒரு கியூரியாசிட்டியில் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன்னு சொல்ல, ரொம்ப சூப்பராக போச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிது, உன்னோட அம்மா அப்பா மட்டும் வராமல் இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த சிங்கிள் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன்னு சொல்கிறான். பாஸ் நீங்கள் ரொம்ப நல்லவர், இந்த ஒரு டைம் போனால் என்ன, இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லவங்களாக கிடைப்பாங்கங்கிற இவ. அவன் கடுப்பில் உள்ள போயிட ஹீரோயினுக்கு ஹீரோவோட அம்மா கால் பண்ணுறாங்க. கட் பண்ணால் பயங்கரமாக உட்காந்து அவன் முன்னாடி அழுதுட்டுருக்காங்க. போன புள்ள என்கிட்ட கால் பண்ணி அவன் மேலதே ஏதோ தப்புன்னு சொல்றான், ஏன் பையன் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுதுவங்க. ஹீரோயினை பிடிச்சி, நீ தானே அவன் கூடவே இருந்துட்டு இருக்க, தயவு செஞ்சு எனக்காக அவனோட சீக்கிரட்டை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் முடியாதுன்னு தான் சொல்றா, ஆனா விடுவாங்களா.
கண்ணை சிமிட்டி சிமிட்டியே ஹீரோயினை ஓகே சொல்ல வச்சுட்டாங்க. தென் இப்போ கட் பண்ணா ஹீரோ குளிச்சுட்டு இருக்க, தெரியாம அவனோட ரூம்குள்ளே பூந்து பொண்ணுங்களோட ஃபோட்டோஸாக இருக்க புக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க கரெக்டாக ஹீரோ குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குனத்தை ஒழிச்சு வச்சுட்டு அவன் அங்கேயே நின்றுட்டு இருக்க, லைட்டாக வேற வெளியே தெரியுது, ஹீரோவும் கரெக்டாக உள்ளே வந்துட்டான். பாஸ் பாஸ் நான் சொல்கிறேன் அப்படிங்க, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ எதுக்குள்ளே வந்திருப்பேன்னு எனக்கே தெரியும், பிளைண்ட் டேட்டுக்கு என்னை எப்படியாச்சும் ஓகே பண்ண வைக்கணும், நீ எதாவது கோல்மால் வேலை பண்ணுவேங்க. அவன் முழிச்சுக்கிட்டே இருக்கா, என்னடா எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஃபோட்டோஸு. அப்புறம் என்ன கட் பண்ணா, ஒரு பொண்ணாக இருந்தாலும் உனக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கும் புரியுதுன்னு இருக்கான் ஹீரோ. இவளாலையும் எதுவும் பண்ண முடியாமல் ஓகே பாஸ் ஓகே பாஸ் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி ஏதோ டிஷ் கட்டி வச்சிருக்காங்க, என்னது இதுன்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் சொல்கிறா சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டிஷ் ஏதோ வில்லங்கமான டிஷ்ஷு போல. ஹீரோ இப்படி முழிக்க, ஹீரோயின் அம்மா தாயே எதோ அனுப்புறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டுலாம் அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் வருது, அட்டன் பண்ணால் ஃப்ரெண்டு தான் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா, வேறு எதுவுமே பேச மாட்டேங்கிறா. ஸோ இருங்க பஸ் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஓடுறா. ஸோ ஹீரோவும் பின்னாடியே வந்து வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். பார்த்தா அவளோ ஒரு பிரிட்ஜ் மேலே உட்காந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கா, ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கும் போல. அப்படியே குதிக்கிறதுக்கு போக கரெக்டாக ஹீரோயின் வந்து பிடிச்சிக்கிட்டா. அவ்வளோதான், அவளை பார்த்ததும் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறா. என்னன்னு கேட்டால் கொஞ்ச நாளாக வீட்டுக்கு வராமல் இருந்திருக்கான், இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு நீயும் வேணாம் அந்த குழந்தைகளும் வேணாம்னு சொல்லியிருக்கானாமா. ஸோ இப்படி இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் அவன் சூசைட் பண்ண போயிருக்கா. அவன் அப்படி பண்ணானா நீ அதுக்காக உன்னோட குழந்தைகளோடு சேர்ந்து இறந்து போயிடுவியா? நான் ஒரு லாயருங்கிறத நீ மறந்துட்ட, கண்டிப்பாக அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறா. ஹீரோவும் அவளுக்காக ஹாட் ட்ரிங்க்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். ரொம்ப தேங்க்யூ பாஸ், நீங்கள் போங்க, நான் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டு அப்புறம் வரேன், உங்களோட டைமை நான் ஏன் வேஸ்ட் பண்ணுங்க. அப்படிலாம் கிடையாது, நானும் உங்க கூட வரேங்கிறான். இல்லை இல்லை பாஸ் வேணாம் வேணான்னு சொல்ல, அது எப்படி பொண்ணுங்களை இந்த டைமில் நான் தனியாக விட்டு போகிறதுன்னு சொல்லி அவனோட ஷர்ட்டை கழட்டி அவளுக்கு போட வர வேணாம் வேணாங்கிறா. அதெல்லாம் கேட்காம அப்படியே அழகாக அவளுக்கு மாட்டி விட்டுட்டு அவளை காருக்கு கூட்டுவான்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் பேப பேன் பார்த்துட்டு இருக்கா ஹீரோவியே. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது, நாளைக்கு என்னோட நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.